ஹிருதயேன உஜ்ஜயினியும் பார்த்தான் பிரச்சன்னு பிரதஸ்தே சந்திராபீடன் வந்து கிளம்பிட்டான். உஜ்ஜயினியோடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டுண்டு அந்த லேகஹாரகன் ஒருத்தன் வந்து லெட்டர் எடுத்துன்னு வரான் அவன் அப்பா மாட்டேந்து. அவன்கிட்ட வந்து விசாரிச்சுண்டே உஜ்ஜயினியை பத்தின கதைகள் எல்லாத்தையும் கேட்டுண்டு அவன் போயின்னு இருக்கான். போற வழியில ஒரு அடவி, அதாவது சூன்யயா திவசம் அடவ்யா கத்வா, அந்த பெரிய பேராகிராஃப் இருக்கு, மகாந்தம் ரத்தத்வஜம் தூரதஹா ஏவ ததர்ஷங்கிற இடத்துல பாதி வரைக்கும் பார்த்தோம் அதை. அதுல வந்து ஒரு சூன்யயா அடவ்யா திவசம் கத்வா, ரொம்பவும் ஒரு வெறிச்சோடு இருக்கக்கூடிய ஒரு காட்டு பிரதேசம் வழியாக பகல் பொழுதை போக்கிவிட்டு, பிறகு பரிணதே ரவிபிம்பே பிம்ப அருண ஆதப விசரே வாசரே, அந்த ரவிபிம்பே பரிணதே சதி, சூரியன் அஸ்தமனமாகும் அந்த சமயத்தில், இது எல்லாமே வந்து அப்படியே சிவப்பாக ஆக்கப்பட்ட ஒரு ஆகாசம், ஆகாசமானது சிவப்பாக ஆக்கப்பட்ட பொழுது அங்க வந்து ஒரு மகாந்தம் ரத்தத்வஜம் தூரதஹா ஏவ ததர்ஷ, ஒரு பெரிய சிவப்பு கொடி, கொடிக்கம்பம், அதுல வந்து ஒரு சிவப்பு கொடி ஒண்ணு வீசிட்டு இருந்தது, அதை தூரக்கேர்ந்தே பார்க்கறான். அந்த இடத்துல எப்படி இருக்கு அந்த பிரதேசம் அப்படிங்கிறது இப்போ பாதி பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஹரித ஹரிதான கபில பக்குவ வேணு விடபி தள ரச்சித விருத்தி வீகி மிருக பயங்கிருத திருண புருஷ கைகி விபாக பாண்டுவிகி பலினைகி. அது வரைக்கும் பார்ப்போமா? இல்ல இது வரைக்கும் பத்தம் வரைக்கும் இருக்கு. பிரியங்கு பிராயைஹி பிரியங்கு பிராயைகி அடவி கஷேத்ரைஹி விரளீகிருத வன பிரதேசே சிரப்ரூடஸ்ய ரக்த சந்தன தரோஹ உபரி பத்தம். இந்த பத்தம்ங்கிறது தான் இந்த ரத்த துவஜத்துக்கு அட்ஜெக்டிவா போக போறது இப்போ நமக்கு. அதனால எங்க கட்டப்பட்டிருக்கு அந்த கொடியானது அப்படின்னா, ரத்த சந்தன தரோஹோ உபரி பத்தம், ஒரு சிவப்பு சந்தன மரத்தினுடைய மேல் பகுதியில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடியை பார்த்தான். ரைட்டா? இப்ப அந்த ஏரியா எப்படி இருக்கு? ஹரிதால கபில பக்குவ வேணு விடபி, இந்த மரங்கள்லாம் இருக்கு. ஹரிதாலங்கிறது ஒரு புல் மாதிரி இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் கபிலன்னு ஒண்ணு, பக்குவ வேணு நல்ல பழுத்த காஞ்ச அல்லது பழுத்த ஒரு மூங்கில், இந்த மரங்களினுடைய தள இலைகளினால் ரச்சித அமைக்கப்பட்ட விருத்தி பிகி, விருத்தினா பரிவேஷ்டனம், அதாவது ஒரு அங்க வந்து நிறைய பொம்மை மாதிரி இந்த ஸ்கேர்க்ரோ மாதிரி பண்ணி வச்சிருக்கா. ஓகே, புருஷ ஆகாரமாக சில விஷயங்களை பண்ணி வச்சிருக்கா. அந்த ஸ்கேர்க்ரோவை சுத்தி ஒரு வேலி மாதிரி போடுறதுக்கு என்னன்னா, இந்த மாதிரி மரத்தினுடைய இலைகளை வைத்து ஒரு விருத்தி, ஒரு ஃபென்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. சரியா? சோ அந்த ஃபென்ஸ் வந்து எதனால கட்டப்பட்டது? ஹரிதால கபில பக்குவ வேணு விடபி, இந்த மரங்களினுடைய தள இலைகளினால் ரச்சித கட்டப்பட்ட விருத்தி பிகி அந்த ஃபென்ஸ், அவைகளினால், மேலும் இது எல்லாமே அவைகளினால் அந்த அந்த விரலீகிருத வனப்பிரதேசேன் இருக்கு, அவர் அந்த இவைகளுடன் கூடின மிருக பய கிருத திருண புருஷ கைகி, புருஷகன்னா வந்து கிருத்திரிம புருஷம், ஸோ அந்த புருஷ ஆகாரமாக இருக்கக்கூடிய பொம்மைகள் அது எதுக்கு பண்ணியிருக்குன்னா, மிருகங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த மிருக பய, மிருகத்தினிடமிருந்து பயம் இருக்கும் காரணத்தினால நிறைய புருஷர்கள் இருந்தா மிருகங்கள் வராதோ இல்லையோ, ஏராளமா மனுஷா இருக்கான்னு. இது வந்து ஏதோ ஒரு ஒரு ஆலயத்துக்கு வர அங்க வந்து ஒரு இது மாதிரி இருக்கு. அங்க பார்த்தேன்னா அடுத்த அதுக்கும் அடுத்த பெரிய பேராகிராஃப்ல வந்து சண்டிகாம் அபஷ்யத்துன்னு இருக்க போறது. ஸோ அங்க வந்து ஒரு சண்டி தேவி இருக்கா, அதுக்காக இங்க வந்து முதல்ல வந்து ஒரு ரத்த துவஜம். ஸோ காட்டு பிரதேசத்துல ஒரு இடத்த கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறான்னா, அங்க இந்த வன்ய மிருகங்கள்லாம் வருமோ இல்லையோ, அந்த வைல்ட் அனிமல்ஸ் இருந்து பூஜை பண்றதுக்குன்னு வரவாளுக்கு வந்து பயமா இருக்கும். ஆகையினால அங்க வந்து ஒரு ஏராளமா மனுஷா நிக்கிற மாதிரி அங்க பண்ணிடுறது, ஸோ தட் அனிமல்ஸ் அங்க வந்துராது அதுக்காக.
சோ மிருக பய மிருகங்களிடமிருந்து பயம் காரணமாக கிருத செய்யப்பட்ட திருண புல்களினாலான புருஷ கைகி ஒரு கிருத்திரிமம் பொய்யான புருஷ ஆகாரமான பொம்மைகள் அவைகளுடன் கூட அதுக்கப்புறம் விபாக பாண்டுபிகி பலினைகி பிரியங்கு பிராயைகி அடவி க்ஷேத்திரைகி விபாக பாண்டுபிகி பழுத்ததன் காரணமாக பாண்டு வெளிர்ந்து இருக்கக்கூடிய பலினைகி பழங்களுடன் கூடின பிரியங்கு என்ற லதை ஆர் மரங்கள் இந்த மரங்கள் நிரம்பின அடவி க்ஷேத்திரைகி காட்டுப்பிரதேசங்களில் காட்டுப்பிரதேசங்களுடன் கூட விரலீகிருத வனப்பிரதேசே ஸோ இங்கே சுற்றி சரவுண்டிங்ஸில் இந்த மாதிரி நிறையா புருஷர்கள் வச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபென்ஸ் மாதிரி இலைகளை வச்சு பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்து மரங்கள் பிரியங்கு மரங்களில் பக்குவமான பழங்கள் இருக்கு அதை தாண்டி அந்த இடத்துல என்னன்னா கிளியரிங் மாதிரி இருக்கு ஸோ விரலீகிருத வனப்பிரதேசம் அப்படின்னா காட்டு பிரதேசமானது குறைவாக ஆக்கப்பட்டது நிறைய மரங்களை வெட்டி அங்கே வந்து கிளியர் பண்ணியிருக்கா இடத்த ரைட்டா சிரப்பிரரூடசிய அந்த இடத்தில் சிரப்பிரரூடசிய ரொம்ப நாளாக வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ரத்த சந்தன தரோகோ சிவப்பு சந்தனத்தினுடைய மரத்தின் மேல் உபரி பத்தம் கட்டப்பட்டிருக்கக்கூடியது ஓகேயா ஜிஹ்வா லதா லோஹினி பிஹி தான் அது வந்து ரா பின்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு புனாரமதே ரத்த பதாகாபிஹி ரத்த பதாகாபிஹி படிங்க ரத்த பதாகாபிஹி கேஷ கலாப காந்தினா கிருஷ்ண சாமர அவச்சூலேன பிரத்ய பிரவிஷசிதி பிரவி பிரவிஷசி சிதானா பிரவிஷ சிதானா இல்ல பிரத்யக்ர விஷசிதானாம்னு இருக்கணும் அது பிரத்யக்ர 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 விஷசிதானா ஜீவானாம் இவ அத்ர ஏவ அவயவைஹி அவயவைஹி உபரச்சித தண்டமண்டனம் அதோட இருக்கட்டும் சோ உபரிச்சித தண்டமண்டனம் அங்க வந்து நிறைய கழிகள்னால ஒரு மண்டனம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அந்த இதுக்கு ரத்தத்வஜம் இல்லையா சோ இங்க ஜிஹ்வாலதா லோஹினி பிஹி ஒரு பெரிய மகாந்தம் ரத்தத்வஜம்னு இருந்தாலும் உங்களுக்கு அங்க வந்து நிறைய சின்ன சின்ன இது இருக்கு கொடிகள் மாட்டிருக்கு அந்த கொடிகள்லாம் வந்து சிவப்பா இருக்கு பாக்குறதுக்கு ஓகே அதை தவிர வந்து அதிலிருந்து பிளாக் கலர் சாமரம் வேற வச்சிருக்கு தொங்க விட்டுருக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நாக்கு மாதிரி இருக்கு கேசபாசங்கள் மாதிரி இருக்கான் ஸோ அங்கே வந்து பக்கத்தில் ஜீவராசிகள் கொல்லப்பட்ட ஜீவராசிகளுடைய அவயவங்களை அங்கே வந்து மாட்டி வச்ச மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு பாருங்க ஜிஹ்வா லதா லோஹினி பிஹி நாக்கை போல் ஜிஹ்வா லதாங்கிறச்ச நாக்குங்கிறது கொடி போல இருக்கக்கூடியது ஸோ அதனால நாக்கை போல் லோஹினி பிஹி அது அந்த தீர்க்கம் வந்து ட்ரலோபே பூர்வசிய தீர்க்கோணா அப்படிங்கிற சூத்திரத்தினால ர வந்து லோபமாச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வவல் அண்ணு அண் எழுத்து வந்து தீர்க்கமாயிடும் ரைட்டா அதனால பின்னாடி ரத்த பதாகா பிஹின்னு ரேபம் இருக்கிறதுனால முன்னாடி வந்து அந்த லோஹினி பி ரத்த பதாகா பிஹின்னு மாறி இருக்கு ஆமா சரி இதுல வந்து ஜிஹ்வாலதா லோஹினி பிஹி ரத்த பதாகா பிஹி அந்த அது ரெண்டும் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுருக்கோம் சோ ஜிஹ்வாலதா லோஹினி பிஹி நாக்கை போல் சிவப்பாக இருக்கக்கூடிய ரத்த பதாகாபிகி சிவப்பான கொடிகள் கொடிகளுடன் அதுக்கப்புறம் கேஷ கலாப காந்தினா கிருஷ்ணசாமர அவச்சூலேன இன்னொரு கமா அது இன்னொன்னு என்னது கிருஷ்ணசாமர கருப்பான சாமர அவச்சூலேன அந்த தொங்க விட்டுருக்கு கருப்பு சாமரம் அதனுடன் கூடின ஸோ அந்த அவச்சூலம்னா
கீழே தொங்கின்றிருக்கிற அந்த கூர்ச்சம், அதனுடைய அந்த சாமரத்தினுடைய அந்த பிரஷ் மாதிரி இருக்கோ இல்லையோ, அது வந்து கீழே தொங்கின்றிருக்கு. ஸோ மேலே ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கா, சின்ன சின்னதாக நிறைய வந்து சிவப்பு கொடிகள் இருக்கு. அதுலேருந்து வந்து இல்லை, அந்த ஒரு பெரிய ரத்த துவஜம் இருந்ததுன்னா, சிவப்பு துவஜம் இருந்ததுன்னா, அது வெறும் நிற்காதோ இல்லையோ, அதை சுற்றி நிறையா சின்ன சின்னதாக வந்து குட்டி கொடிகள் வந்து கட்டியிருப்பா. அந்த ஒவ்வொரு ரெட் கொடிக்கும் நடுவில் வந்து கருப்பு கலர்ல சாமரம் வேற கட்டியிருக்கோம், ரைட்டா? வெறும்னா இட் வோன்ட் பி அ சிம்பிள் ஸ்டாஃப் வித் ஒன் சிம்பிள் துவஜம் மாதிரி இருக்காதே, அதுல நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த டெக்கரேஷன்ஸை மனசுல யோசிச்சு பார்க்கணும். அது வந்து ரத்த பதாகாபிகி நிறைய சிவப்பு குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து நாக்கு மாதிரி தொங்கின் இருக்கு இது கொடிகள், ஓகே, கொடி துணி. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கிருஷ்ண சாமரம் ஒண்ணு இருக்கு, சாரி கருப்பு கலர்ல ஒரு சாமரம் ஒண்ணு அங்க தொங்கின் இருக்கு. அந்த சாமரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கேச கலாப காந்தினா, தலைமுடி இருக்கே அதனுடைய கூட்டம் கலாபம், அந்த கச சமூகத்தினுடைய ஒரு காந்தி அழகை கொண்டதாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமரம் அவச்சூலேன. கிருஷ்ணசாமரம் போட்டிருக்கிற காரணத்தினால, இந்த ரெண்டுமே இந்த காரணத்தினால, இப்ப என்ன எடுத்து எல்லாமே திருத்தியா ஹேத்து போட்டுருங்கோ, அத்தையேவ பிரத்யக்ர விசிதானாம் ஜீவானாம் அவயவைஹி இவ உபரிச்சத்து தண்டமண்டனம். அந்த தண்டத்துக்கு ஒரு மண்டனம் அலங்காரம் உபரிச்சிதம் செய்யப்பட்டிருக்கிறது. எதை வைத்து உத்ரேக்ஷ பண்றாருங்க, பிரத்யக்ர விசிதானாம், புதுஷா வெட்டப்பட்டு அதாவது கொல்லப்பட்ட தற்கால நிகதானாம், அந்த டயத்துல வந்து கொல்லப்பட்ட ஜீவானாம் ஜீவராசிகளினுடைய அவயவைகி அவயவங்களினால் போல் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தண்டம். புரிஞ்சுதா? மேல பரிணத்த வராட்ட வராட்டக கதித்த புத்புத அர்த்தச்சந்திர கண்ட கச்சிதம் தோலாயித ஸ்ருங்க சங்கிலோக சங்கிலோக ஸ்ருங்கல அவலம்பமான தர்தர அரவ சாரி தர்தர தர்தர ரவ கோர கண்டயா ச கண்டயா ச கடித 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 கே கேசரி கடித கேசரி சதா ருச்சிர சாமரயா காஞ்சன திரிசூலிகையா லிகித லிகித நபஸ்தலம் நபஸ்தலம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பரிணத வராட்டக கடித புத்புத புத்புத அர்த்த சந்திர கண்ட கச்சிதம், அந்த இடத்துல வந்து மார்க்ஸ் போட்டிருக்கு அந்த இடத்துல, என் அந்த தண்டத்தினுடைய அக்ரபாகத்துல ஒரு இது இருக்கு, புத்புதவது அர்த்த சந்திர கண்டம் இவைகளினால் கச்சிதம்னா ஊர்துவ பாகம் அங்கிதமா இருக்கு, மேல சின்னிதமா இருக்கு. என்னென்னலாம் இருக்கு, பரிணத அதாவது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வராட்டக, முன்னாடி என்ன முன்னாடியே இந்த வராட்டக்காவை பார்த்துருக்கோம். என்னன்னா, ஐ திங்க் மகாஸ்வேதாவினுடைய கையில இருக்கிற மாலை வந்து அந்த லோட்டஸ் சீட்ஸ்னால பண்ணப்பட்டதுன்னு அந்த இடத்துல படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வேர்டை வராட்டக்கான லோட்டஸ் சீடுன்னு பேரு, அந்த வந்து தாமரையினுடைய விதைகள் அவைகளினால் கட்டித்த அவைகளினால சேர்த்து சேர்த்து வைக்கப்பட்ட புத்புதவது அர்த்தச்சந்திர புத்புதவத்துன்னு போட்டுக்கணும். ஸோ புத்புதம் போல் இருக்கக்கூடிய, புத்புதம்னா அந்த பபிள்ஸ் நொர இருக்கோ இல்லையோ, ஸோ அங்கங்க வந்து இப்போ அதாவது இந்த இந்த ஒரு இது மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அர்த்தச்சந்திரன் அங்க வந்து ஒரு அர்த்தச்சந்திரனுடைய ஒரு உல்லேகம் இருக்கு அங்க, ஓகேயா? அதை வந்து ஒரு சின்னம் மாதிரி அவ போட்டிருக்கா அந்த தண்டத்துல, அந்த ஒரு கொடிக்கிழக்கு இருக்கு, அந்த கொடி கம்பம் இருக்கு, அந்த கொடி கம்பத்துல வந்து மேல ஒரு அர்த்தச்சந்திர சின்னம் இருக்கு. அந்த அர்த்தச்சந்திர சின்னத்துக்கு கீழே வந்து நிறைய தாமர விதைய போட்டு கட்டியிருக்காங்க, ஓகேயா? சோ பரிணத வராட்டக கடித, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அர்த்தச்சந்திரன் வந்து இதுல இருந்து வெள்ள வரா வச்சுக்கோங்க,
சமுத்திரத்துல இந்த வெள்ளை வர்றச்சே அங்க புத்புதத்தோட சேர்ந்து அந்த பபிள்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பாதி சந்திரன் நமக்கு வெள்ளை தெரியுமோ இல்லையோ. ஆமா ஆமா இப்ப சமுத்திரத்துல இருந்தானே, சமுத்திர மதனம் போது தானே சந்திரன் வெள்ளை வந்தான். அந்த டைத்தை வந்து யோசிச்சு பாருங்க. சோ ஒரு சந்திரன் வந்து வெளியிலே வரும் பொழுது அதனுடைய ஒரு அடிபாகத்துல வந்து புத்புதங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க வந்து தாமரை விதைகளோடு ஒரு அர்த்த சந்திரனானது செதுக்கப்பட்டிருக்கு அந்த கொடி கம்பத்தில். புரியுதா? சோ பரிணத வராடக கடித புத்புத அர்த்தச்சந்திர கண்டித. சோ அந்த புத்புதவது அர்த்தச்சந்திர கண்ட கச்சிதம்னு போட்டிருக்கணும். ஓகே, யா. அடுத்தது வந்து தோலாயுத ஸ்ருங்க சங்கி லோக ஸ்ருங்கலா அவலம்பமான கர்கர ரவ கோர கண்டயா. இது புரியறதா? கண்டாங்கிறது உங்களுக்கு வந்து மணி அங்க தொங்கிட்டு இருக்கு அந்த கொடிக்கம்பத்துல. அந்த கொடிக்கம்பத்துல இருக்கக்கூடிய கண்டையா சகிதம்னு வரல, ஆக்சுவலி அதனுடன் கூட. சோ தோலா அந்த கண்டா எப்படி இருக்குன்னா அது கர்கர ரவ கோரம், கோர கண்டம். அந்த மணி வந்து பாக்குறதுக்கே கோரமா இருக்கு, பயங்கரமான ஒரு மணியுடன் கூடினதாக இருக்கு. அந்த மணியிலிருந்து என்ன சத்தம் வருது? கர்கர ரவ, கர்கர என்ற ஒரு கோரமான சத்தத்தை கொண்ட ஒரு மணியானது கட்டப்பட்டிருக்கு. அது எங்கிருந்து தொங்கின் இருக்கு அப்படின்னா ஒரு லோகமயமான ஸ்ருங்கலா அவலம்பமான இரும்பு சங்கிலி மேல வந்து இரும்பு சங்கிலியானது கட்டிருக்கு. அந்த இரும்பு சங்கிலியிலிருந்து கீழே ஒரு மணியானது தொங்கின் இருக்கு. அந்த மணி கர்கரான ஒரு சத்தத்தை போட்டு இருக்கு. தோலாயித மேல வந்து தொங்கவிடப்பட்ட ஸ்ருங்க அந்த அந்த கொடிக்கம்பத்தினுடைய ஒரு மேல் பகுதி. சோ உங்களுக்கு கொடி கீழே இருக்கும், அந்த கொடி கம்பத்துல வந்து ஒரு மேல் சிகரம் இருக்கும் இல்லையோ, அந்த சிகரத்துல உங்களுக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு. அதில் தொங்க விடப்பட்ட ஸ்ருங்க சங்கி அதனுடன் கூடினதான தொங்க விடப்பட்ட சிகரத்துடன் கூடின லோகமயமான அதாவது இரும்பு சங்கிலி ஸ்ருங்கலா அந்த சங்கிலியிலிருந்து அவலம்பமான தொங்குகின்ற கர்கர ரவ கர்கர என்ற சத்தத்தை கொண்ட கோர பயங்கரமான கண்டையா மணியுடன் கூட கடித கேசரி சடா ருச்சிர சாமரையா. அங்க இன்னொரு ஒரு சாமரம் அங்க மேல இருக்கு. அந்த சாமரம் எப்படி இருக்கு? கேசரி சடா ருச்சிர, சிங்கத்தினுடைய ஒரு பிடரி முடியை போல் ருச்சிர அழகாக இருக்கக்கூடிய சாமரையா கடிதா ஒரு சாமரமானது, சாமரத்துடன் கூடினதான. மேலும் காஞ்சன திரிசூலிகையா, அதுக்கு மேல அங்க வந்து ஒரு தங்கமயமான சூலம் ஒண்ணு அங்க நீட்டின் இருக்கு. அந்த சூலிகையா லிகித நபஸ்தலம், அது வந்து என்னமோ அந்த திரிசூலத்தை வச்சுண்டு ஆகாசத்துல எழுதுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துவஜம். புரியுறதா? இங்க வந்து என்ன ஆயிடுது, லிகித நபஸ்தலம்ங்கிறது உங்களுக்கு வந்து ரத்த துவஜத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. எந்த ஒரு சிவப்பு கொடியானது ஆகாசத்தில் எழுதுகிறதோ அது எதை வை அதாவது பறக்கிறது, பறக்கிறது மட்டும் இல்ல அது அவ்வளவு உயர்வா இருக்கு மேல. சோ அது பாக்குறதுக்கு என்னமோ அந்த ஆகாசத்துல எழுதுற மாதிரி இருக்கு. எதை வச்சுன்னு எழுதணும், ஒரு எழுதுகோள் வேணுமோ இல்லையோ. இங்க எழுதுகோள் என்னன்னா காஞ்சன திரிசூலிகையா, வரையறதுக்கு உண்டான ஒரு பிரஷ், இது தூரிகை இதெல்லாம் இருக்கு அதுக்கு. அது வந்து நம்ம பிரஷ். இன்னொன்னு அது வந்து அந்த நம்ம இது பண்றச்சே இல்லையா, வரையறச்சே ஒரு கரக்கரான ஒரு சத்தம் ஒரு மொழியோ, டிபெண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் விச் யூ ட்ரா, எழுதறச்சேயோ இல்ல கலரிங் பண்றச்சேயோ ஒரு கிரு கிரு கிருக்குன்னு ஒரு சத்தம் ஒரு மொழியோ, அது வந்து அங்க மாட்டியிருக்கக்கூடிய அந்த கண்டா அந்த சத்தத்தை போட்டுருக்கு. அதனால்தான் மூணுத்தையும் ஒரே அட்ஜெக்டிவ்ல போட்டார், லிகித நபஸ்தலம், ஆகாசத்தில் வரைவது போல் இருக்கிறது. எதை வைத்துக் கொண்டு வரைகிறார்? அந்த ஒரு கண்டா ரவத்துடன் கூடின அந்த கண்டா சத்தத்தோட இருக்கக்கூடிய
சாமரம், சாமரம் ஒரு பெரிய ப்ரஷ் மாதிரி இருக்கு. தூ ஷூலிக்கா வந்து உங்களுக்கு ஒரு பென்சில் மாதிரி இருக்கு. பயங்கரமா இமேஜின் பண்ணியிருக்காரு. பதிக புருஷ உபஹார மார்க்கம் இவ ஆலோகயந்தம் மகாந்தம் ரத்தத்வஜம் தூரத ஏவ ததர்ஷ. பதிக ஜன இதஸ்ததா இங்கும் அங்கும் பதிக புருஷ உபஹார மார்க்கம் இவ. பதிக புருஷ அங்க வழிப்போக்கர்களே வந்து அங்க பலியாக கொடுக்கப்பட்டவர்கள் போல் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை பார்த்தான். அங்க சண்டி கோவில் தானே அது. சோ வந்து அங்க பாக்குறதுக்கு எல்லாமே அங்க என்னமோ வழிப்போக்கர்கள் வந்து இது ரெண்டு விதமா அதை எடுத்துட்டு இருக்கலாம். ஒன்னு வந்து கௌல மார்க்கம் வந்து இது பண்றவான்னா உபாசிக்கிறவான்னா உங்களுக்கு நரபலி அந்த காலத்துல பிரெவலண்டா இருந்தது. காதம்பரிக்காரரே எழுதுறச்சேயே நரபலி எல்லாம் பிரெவலண்டா இல்லையா தெரியல. பௌத்தர் வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு வந்து அது குறைஞ்சது அப்படின்னு பேரு. பட் இட் வாஸ் ஸ்டில் பிரிவலண்ட் இன் த ஃபாரஸ்ட்ஸ்னு பேரு. ஸோ இது வந்து ஒரு வனப்பிரதேசத்துக்கு நடுவில் நடக்கிறதுனால பதிக ஜனாக ஏவ உபகாராகான்னு எடுத்துக்கலாம். வழிப்போக்கர்களையே உபகாரம் பலியாக கொடுக்கப்பட்ட அங்க மார்க்கம் இருக்கிறா போல் இருந்தது அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நாக்கு தொங்கிறது பிடரி மயிரெல்லாம் இருக்கு, கேசகலாபம் இருக்கு அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா. ஸோ அது பார்க்கறதுக்கு என்னமோ பதிக ஜனங்கள்லாம் வந்து அப்படியே பலி கொடுத்த மாதிரி இருக்கு. அல்லது வழிப்போக்கர்கள் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க கோவில்ல வந்து பார்த்தான்னா உடனே அம்மா எங்களை நீங்க வந்து வழியில காப்பாத்தணும்னு சொல்லி அவ கொடுக்கற பலி சாப்பாடா கூட இருக்கலாம். உபகாரம்ங்கிறது எப்படியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் டிஃபன் எடுத்துக்கலாம். ஆமா. சோ பதிக புருஷானாம் உபகாரஹா அல்லது பதிக புருஷாக ஏவ உபகாராக அது எந்த மார்க்கத்தில் இருக்கிறதோ அப்பேற்பட்ட மார்க்கம் போல் காண்பி காட்சி அளிக்கக்கூடிய அவலோகயந்தம் பார்த்து இருக்கக்கூடிய மகாந்தம் ரத்தத்வஜம் தூரதா ஏவ ததர்ஷ. ஒரு பெரிய சிவப்பு துவஜஸ்தம்பத்தை தூரக்கேந்து பார்த்தான். ரைட்டா. இப்ப அடுத்தது வந்து பெரிய பேராகிராஃப் எல்லாமே த்விதியா விபக்தியில முடியறது உங்களுக்கு. சண்டிகாம் அபஷ்யத்துங்கிறதுல போய் அன்வைக்க போறது. ஆமா கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம். तद् अधिमुखः च किञ्चित् अध्वानं गत्वा केतकी सूचि खण्ड पाण्डुरेण वन विरद दन्तकपाटेन परिवृताम् तद् अभिमुखं च அந்த இரத்த கொடியை சிவப்பு கொடியை வந்து அதை வந்து மேற்கொண்டு அதை எதிர்நோக்கும் பொழுது கிஞ்சித் அத்வானம் கத்வா சிறிது தூரம் சென்றுவிட்டு கேத்தகி சூச்சி கண்ட பாண்டுரேன கேத்தகி புஷ்பத்தின் சூச்சி அது முள்ளு இல்ல கேத்தகி புஷ்பம்ங்கிறது நம்ம அந்த தாழம்பூ. சோ தாழம்பூவினுடைய ஓரம் வந்து சூச்சி மாதிரி இருக்குமோ இல்லையோ அதை சொல்றார். அந்த கேத்தகி சூச்சி கண்ட பாண்டுரேன அந்த அங்க அந்த யானையினுடைய தந்தம் இருக்கே அந்த யானை தந்தத்தினால ஆன ஒரு கபாட்டம் ஒரு கதவு பார்க்கிறார். அந்த யானை தந்தம் வந்து ஃபுல் வெள்ளை இல்லை, அந்த தாழம்பூ கலர்ல இருக்கக்கூடிய தந்தம். நாள் ஆக ஆக ஒரு பழுப்பு ஏறிடுமோ இல்லையோ ஐவரிக்கு. அந்த பழுப்பு வந்து பாக்கிறதுக்கு நம்ம கேதகி புஷ்பம் மாதிரி இருக்கு. பாண்டுரேன காப்பாட்டேன சூச்சி கண்ட பாண்டுரேன கேத்தகி புஷ்பத்தின் முன்னையில் நுனியில் இருக்கும் அந்த ஒரு பாண்டுரேன ஒரு ஒரு சாம்பல் நிற கல கல கலரில் வன விரத தந்த கபாட்டேன காத்து யானையின் பல்லை பல்ல பல்லினால் ஆன ஒரு கதவினால் பரிவிரதாம் சூழப்பட்ட லோக தோரணேன ரத்த சாமர சாமர ஆலி அலி அதுதான் சாமர ஆலி பரிகராம் அது வரிசைன்னு அர்த்தம். சாமர ரத்த சாமர சாமர ஆலி பரிகரா ஆலி ஆலி பரிகரா காலாய
காலாய காலாயச காலாயத தர்ப்பண மண்டலமாலாம் அது இருக்கட்டும், ரெண்டுத்தையும் பிப்ராணியில. அதுக்கு சொல்லுங்க. சனாதி கிருத துவாரதேசம். ஆ ரைட். ஆமா, சனாதி கிருத துவாரதேசம். லோக தோரணேன, அதாவது ஒரு லோகம்னாக்க அந்த ரெண்டு இரும்பு, கலர்ல இருக்கிற இல்ல ஒரு இரும்பு, லோகங்கிறது வந்து இரும்பு. லோகித்தங்க. ஆமா, கரெக்ட். இரும்பினால் ஆன ஒரு தோரணத்தினால், கட்டப்பட்ட தோரணத்தினால், ரத்த சாமர ஆலி பரிகரா, சிவப்பு சாமர தோலினால் ஆலிக்க அதனுடைய ஒரு சீரீஸ் பரிகரா. சாமரம்ங்கிறது வந்து சாமரம் அந்த வியஜனம் இருக்கே. ஆமா, விசிறி. ஆ விசிறி, விசிறி வந்து உங்களுக்கு வியஜனம். சாமரம்ங்கிறது இந்த சத்திர சாமரம்னு ஒரு புசு புசுன்னு இருக்குமே, அந்த அதை வச்சுட்டு வீசுவா இல்லையா, அதை சொல்றார். ஸோ அங்க வந்து லோக தோரணைன இரும்பினாலான ஒரு தோரணம் கட்டியிருக்கு. அந்த தோரணத்துல வந்து ரத்த சாமர பரிகரம் அந்த ஓரத்துல ரெண்டு இடத்துலயும் வந்து உங்களுக்கு சிவப்பு கலர்ல வந்து சாமரம் தொங்கின் இருக்கு அந்த ஓரத்துல. பரிகரம், பரிகரம்னா பார்டர். ஸோ இங்க வந்து அந்த எய்தர் அந்த தோரணத்திலிருந்து குட்டி குட்டியா ரத்த சாமரம் தொங்குறதோ என்னமோ, அல்லது ஓரத்துல மற்றும் ரெண்டு சாமரம் பார்டர்ல இருக்கு. ஓகேயா? ஆமா, இது இந்த இதுக்காகலாம் கட்டுவா, அந்த கண் படாம இருக்கிறதுக்கு ஆ பண்ணுவா. ஆமா. காலாய காலாய காலாயச தர்ப்பண மண்டல மாலாம், தர்ப்பணனா மிரர் மண்டலம். காலாயசனாலும் லோகம்தான் அர்த்தம். ஸோ இரும்பு, இரும்பினாலான ஒரு தர்ப்பண மண்டலமால இது கண்ணாடி இருக்கு, மாட்டியிருக்கு. கண்ணாடி. நீங்க சொன்ன மாதிரி அந்த திருஷ்டிக்காக அந்த சண்டி இதுல மாட்டியிருக்கு, அந்த தோரணத்துல மாட்டியிருக்கு கோவில்ல. பிப்ராணேன சனாதி கிருத துவாரதேசம். ஆ சரி, இது எல்லாமே வந்து பாருங்க, லோக தோரணேன சனாதி கிருத துவாரதேசம், அதுக்கப்புறம் ரத்த சாமர ஆலி பரிகராம் காலாயச தர்ப்பண மண்டல மாலாம் பிப்ராணேன லோக தோரணேன சனாதி கிருத துவாரதேசம். அங்க வரணும். சோ அந்த சண்டி கோவிலினுடைய துவாரம் வாசல்லானது, வாயில் பிரதேசமானது ஒரு லோக தோரணேன சனாதி கிருதம், ஒரு இரும்பு தோரணத்தினுடன் கூடினதாக இருக்கு. அந்த இரும்பு தோரணத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ், அது என்ன கொண்டிருக்கு? அந்த தோரணத்தில் சிவப்பு சாமரத்தினுடைய வரிசையினால் பரிகராம் கட்டப்பட்டதுமான காலாயச இரும்பினாலான தர்ப்பண மண்டல கண்ணாடியினுடைய ஒரு கூட்டத்தை மாலையாக வைத்துக்கொண்டு அந்த மாலையை பிப்ராணேன தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரும்பு தோரணத்தினால் கூடின சனாதீகிருத துவாரதே.